வணக்கம் நண்பர்களே. டைலமா, DILEMMA, டைலமா நவுன், எ சிச்சுவேஷன் இன் விச் எ டிஃபிகல்ட் சாய்ஸ் ஹேஸ் டு பி மேட் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூ குட் டூ. அதாவது டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், வெறுக்கத்தக்க இரண்டில் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை, சிக்கலான நிலை, சங்கடம், குழப்பம். விச் எ டிஃபிகல்ட் சாய்ஸ், அந்த சாய்ஸை தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பமாக இருக்கிறது, அதுதான். I found myself in a dilemma and really don't know what to do for the best. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பான், அது என்ன பண்ணுறதுன்னே நமக்கு தெரியாது, தெரியாமல் இருக்கிறது, அதுதான். ரியலி ஐ டோன்ட் நோ வாட் டு டூ ஃபார் த பெஸ்ட். சி ஆர் ஹீ தே குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் மை டைலமா. ஒரு சில நேரங்களில் நம்மளால் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க. ஏன்னா நம்மளால் அது எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கட்டான சூழ்நிலையில் இருப்போம். Which is a difficult choice. Job offer. Women are facing with dilemma. பெரும்பாலும் பெண்கள், குடும்ப பெண்கள், வேலைக்கு போகலாமா, குடும்பத்தை கவனிக்கலாமாங்கிறது அவங்களுக்கு ஒரு டைலமா. அது இக்கட்டான சூழ்நிலை, தர்ம சங்கடமான சூழ்நிலை, அது ஒரு குழப்பமான சூழ்நிலை. மோஸ்ட்லி விமன் ஆர் ஃபேஸிங் வித் த டைலமா ஆஃப் சூசிங் பிட்வீன் ஜாப் அண்ட் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். வேலைக்கு போகிறதா இல்லை குடும்பத்தை கவனிக்கிறதாங்கிறது பெண்களுக்கு பெரும்பாலும் இருக்கிற ஒரு குழப்பமான ஒரு நிலை, அது ஒரு டைலமா, அதுதான். விமன் ஆர் ஃபேஸிங் வித் டைலமா. ஜாப் ஆஃபர், ஏதோ ஒரு வேலை வந்திருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்திருக்கும், அதுக்கு போகலாமா வேணாமா, ஜாயின் பண்ணலாமா வேணாமா, வெதர் டு ஸ்டே ஆர், ஒரு சில விஷயங்களில் நம்ம இருக்கலாமா போகலாமா, வெதர் டு ஸ்டே ஆர் கோ, சுட் ஐ ஜாயின் ஆர் நாட், அதுக்கு ஜாயின் பண்ணுறதா வேணாமா, அந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, அந்த மாதிரி இடத்துல வர்றது. சொல்லலாமா வேணாமா, வெதர் டு டெல் ஹிம் ஆர் நாட், அவங்கக்கிட்ட சொல்லலாமா வேணாமா, வெதர் டு டெல் ஹர் ஆர் நாட், அந்த பெண்கிட்ட சொல்லலாமா வேணாமா, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர்றது டைலமா. ஒரு வேலை கிடச்சிரும், போகலாமா வேணாமா, ஜாயின் பண்ணலாமா வேணாமா, அதுதான். ஏன்னா அந்த குழப்பமாக இருக்கும். ஒரு ஆஃபர் வந்துடும், ஜாப் ஆஃபர் வந்தோன்னே அதுக்கப்புறம் அது நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்ருக்கலாம், இல்லைன்னா அந்த வேலை பிடிக்காமல் இருந்து வேறு வழி இல்லாமல் அது தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அதுதான். டிஃபிகல்ட் டைலமா, காமன் டைலமா, திஸ் இஸ் த காமன் டைலமா ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் வரும், அதுதான். எத்திக்கல், மாரல், பெயின்ஃபுல், பர்சனல் டைலமா. எக்ஸ்பிளைன் யுவர் பர்சனல் டைலமா, அது அந்த சூழ்நிலையை விளக்குங்க, அதுதான். I am in a bit of dilemma. அதுதான், நான் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன். பொலிட்டிக்கல் டைலமா, சீரியஸ் டைலமா, எம்பராசிங், டெல், அதுதான். டெல், ஒருத்தர்கிட்ட சொல்லலாமா வேணாமா, whether to tell her or not, அதுதான். ஒரு வேலை வந்திருக்கோம், அந்த வேலை நம்மளே முடிவு எடுக்க முடியாமல் பண்ணும், ரெண்டு வேலை வந்திருக்கோம், அது டைலமா சிச்சுவேஷன், கிரிட்டிக்கல், டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், அதுதான். ஜாப் ஆஃபர். நன்றி நண்பர்களே, வணக்கம்.